அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூரில் இந்த ஸ்நாக்ஸு இந்த பலகார ஐட்டம் மிச்சர் காராச்சேவு முறுக்கு மற்ற இந்த சின்ன சின்னமாக பேக்கெட்டில் அடைச்சி வர்றதில்ல, இது எல்லாத்தையும் வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது. ஒரு 1000 கம்பெனிக்கு ஒரு 1000 கடைகளுக்கு ஒரு கம்பெனி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட சொந்த பிராண்டில். இப்போ அந்த கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குரூப்லேருந்து சேர்ந்தார். அப்போ அவரை காண்டாக்ட் பண்ணும்போது சொன்னேன், தம்பி தொழிலை நல்லா கற்றுக்கங்க, பிறகு வந்து நீங்கள் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம குரூப்பில் உள்ளவங்களோட சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணலாம், இன்வெஸ்டர் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு தயாராகிருக்காரு தம்பி, கிட்டத்தட்ட ஒரு 300 கடைகளை கையில் வச்சுருக்காரு. இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மாதம் கெடாமல் இருக்க அந்த எண்ணெய் பலகாரங்கள்லாம் வந்து கப்பல் வழியில் போகும், ஒரு கண்டெய்னரில் பேக் பண்ணி. இந்த உடனே உடனே கெட்டு போகிற ஐட்டங்கள், 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே கெட்டு போகிற ஐட்டங்கள்லாம் விமான வழியில் போகுது. இதை வந்து இறக்கி அவங்க வந்து கடைகளுக்கு போட்டு அதை நான் வசூல் பண்ணுறாங்க. இப்போ தம்பி மட்டுமே போன வருஷத்தில் இந்த 1 வருஷத்தில் 2.5 கோடி ரூபாய்க்கு வியாபாரத்தை வந்து செஞ்சு பண்ணி வசூல் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த தொழிலை செய்ய விருப்பப்படுறவங்க கையில் 1.5 லட்சம் ரூபா வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு குடோன் எடுக்கிறோம், அங்கே கம்பெனி சிங்கப்பூரில் திறக்கிறோம், அதே நேரத்துக்கு இந்தியாவிலேருந்தும் ஜாமான்கள் வாங்குகிறோம், மலேசியாவிலேருந்தும் சாப்பிட்ற ஜாமான்கள் வாங்குகிறோம், அங்கே இறக்கி வச்சு அதை டிஸ்ட்ரிபியூஷன் கடைகளுக்கு போட்டு கடைக்கு போட வசூல் பண்ணி கொண்டு வந்துடுறோம். இந்த கம்பெனியை வந்துட்டு ஒரு பிராண்ட் உருவாக்கி அந்த பிராண்டை வளர்த்தோம்னா, நாளைக்கு அந்த கம்பெனியை அப்படியே நம்ம வேறு யாருக்கும் விற்கிறதா இருந்தாலும் அப்படியே ஒரு செட்டப்போட உள்ள கஸ்டமர் பேஸோடு நீங்கள் விற்றுட்டு வெளியில் வர முடியும். நல்ல ஒரு, ஏன்னா சாப்பிட்ற ஐட்டங்கள் தீனி ஐட்டங்கள் என்றைக்குமே நஷ்டமாகறதில்ல. அவசியம் யாரும் இந்த வியாபாரத்தில் இறங்கி செய்யணும்னு விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள். 50 லட்சத்தையும் அப்படியே கொண்டு போயிட்டு எங்கேயும் போட்டு போகிறதில்ல, உங்கள் கையில் வச்சுக்க போகிறீங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நடத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதை செலவு பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி சிங்கப்பூர்லேயே அதுக்கு தங்கணுமா சார் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. ஒரு கம்பெனியை தொடர்ந்து பிஸ்னஸ் விசா போட்டிங்கன்னு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துக்கலாம். எந்த நாடாக இருந்தாலுமே, இந்தியான்னு இல்லை, வேறு எந்த நாட்டில் இப்போ மலேசியாவில் இருக்க தமிழர்கள் விருப்பப்பட்டால் கூட அமைச்சு தரத்துக்கு தம்பி ரெடியாக இருக்கார். தம்பியும் அதில் பார்ட்னராக வரேன்ருக்கார். சரியா, தம்பியும் பார்ட்னராக வந்து வரேன்ருக்காரு. ஸோ நல்லபடியாக செஞ்சு வளர்கிறதுக்கு அனைவருக்கும் இந்த செய்தியை வந்து கொண்டு போய் சேருங்க, உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் வட்டாரங்களில் யாரும் இந்த மாதிரி ஒரு தொழிலை அமைச்சு ரன் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டால் நிச்சயம் நம்ம செஞ்சு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.